Hello friends, welcome to Government Jobs Live Channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு கைத்தறி மற்றும் துணிநூல் துறையில இருந்து ரெக்ரூட்மென்ட் போட்டிருக்காங்க. அத பத்தி டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன ரெக்ரூட்மெண்ட்னு பார்க்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா டோட்டலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, எல்லா ஓசி எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். டோட்டலி பார்த்தீங்கன்னா 12 போஸ்ட் இருக்குது. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் இருந்தாலே போதும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் இருக்கு சேலரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெர்மனன்ட் போஸ்ட் தான். அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு இதில் ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டைரக்ட் இன்டர்வியூ தான் இருக்கும். அது சும்மா சாதாரணமாக தான் இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து மைனாரிட்டி கேட்டகரி, ப்ரையாரிட்டி வைஸ் தான் வந்துட்டு உங்களை வந்து இதில் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு நீங்கள் சப்போஸ் விடோவாக இருந்தால் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அந்த மாதிரி எஸ்சி எஸ்டி எம்பிசி இருக்கவங்களுக்குலாம் நிறைய ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் படித்த கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எல்லாம் பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இருக்கணும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இருப்பாங்கள்ல, ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் ஹேண்டிகேப், அவங்களுக்குலாம் வந்துட்டு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் பீரியட் இருக்குது. அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இது டைரெக்டாக போய் நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய் இந்த டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்ட்லூம் லிமிடெட் இருக்குல்ல தமிழ், அங்கே டைரெக்டாக போய் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அந்தோட அட்ரஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் அங்கேயே கூட ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கூட அதை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து என்வலப்பாக கூட அனுப்பலாம். பார்த்தீங்கன்னா கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 23/9/2019, இந்த செப்டம்பர் மாதம் 23 நீங்கள் அப்ளை பண்ணணும். சாயங்காலம் 5:45 நீங்கள் அனுப்பணும். பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்ல தான் நீங்க அனுப்பணும். மத்தபடி சாதா போஸ்டோ எதோ அனுப்பிச்சீங்கன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புங்க, இல்லை டைரக்டா நீங்க போய் கொடுத்துட்டு வந்தா கூட ஓகே. ஓகே, இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க அனுப்புவீங்கல்ல அந்த அப்ளிகேஷன் பிளஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவங்களையும் கூப்பிடுவாங்க. அப்படி வச்சு அவங்க செலெக்ஷன் நடத்துவாங்க. உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. லாஸ்ட் டேட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 23/9/2019. பிளஸ் வந்துட்டு நீங்கள் அனுப்பும் போது உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் நீங்களே வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டென் சர்டிஃபிகேட்டில் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட்னா அதில் நீங்கள் உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சர்டிஃபிகேட்க்கும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரையாரிட்டி இருக்கோ, குடும்ப அட்டை எல்லாமே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரேஷன் கார்டு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வைக்கணும்னு. அதெல்லாம் நீங்கள் வச்சு இதை வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.